இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D அப்படில நம்மளுக்கு ஒரு 5 நியூ கேரக்டர் வந்து பதினா கொடுத்துருக்காங்க. ஆண்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சில சீக்ரெட் ட்ரிக் ஆண்டு வந்து பதினா மைக்கேல் கேரக்டர் நிறைய பேத்துக்கு வரான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி ஒரு ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல போறேன். ஸோ நல்லது வீடியோ போற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்ல. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணி அள்ளியும் பிடிச்சிங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்தலாம்ப்பா. சில விதமா அப்படியே தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். யூஜி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட கமாண்டெல்லாம் நான் பார்க்குறேன். நிறைய பேர் எனக்கு மைக்கேல் கேரக்டரே வரல ப்ரோ, நாட் ஒர்க்கிங் ப்ரோ, அது இதுன்னு கமாண்ட் போட்டு கழுவி ஊற்றிருந்தீங்க. ஸோ பட் மைக்கேல் கேரக்டருக்கான லிங்கை தயவு செய்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்ட எல்லாத்திலுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை மாற்றி வச்சிட்டேன் மக்களே. ஸோ அதனால் மைக்கேல் கேரக்டருக்கு இன்னும் லிங்க் ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஜீப்ராவோட கேரக்டர் அப்படி எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான இமேஜ் இப்போ நான் போகிறேன், நீங்களே பாருங்களேன். ஸோ இதில் அயன்மேன் இருக்குது, ஃபைடர்மேன் இருக்குது, சின்சான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஜீப்ரா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரி மினாட்டின் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வரப்போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்தது அந்த எலும்பு கூடு மனிதன் ஒன்று, ரெண்டாவது இப்போ ஜீப்ரான்னு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கேமை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் போடுறவங்க அப்டேட் போட்டுக்கோங்க. பிளக்இன் கேம் மெயின் அப்டேட் போடுங்க. ஸோ போட்டுட்டு நம்ம பிளக்இன் கேம் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேயர்ஸ் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது கேரக்டர் செலக்ட் பண்ணுங்க, நம்மளுடைய ஜீப்ரா கேரக்டர் இருக்குல்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நடுபட்டு நம்பிக்கிட்டு நம்ம கேம் குள்ள வந்து ஃபோன் கால் ஓபன் பண்ணி சர்ச் ஆப்ஷன்ல பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே நீங்க மறுபடியும் ஃபோன் கால் ஓபன் பண்ணி ஆர்ஜிஎஸ் டூல PM3 போட்டு டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேம் விட்டு பேக் போயிட்டு மறுபடியும் பிளே கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மக்கள் இருக்கும். ஸோ அதாவது இந்த ஒட்டகச்சிவிங்கியோட இது இருக்கு பதிலாக, ஸோ அந்த மாதிரி அதே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அனிமலாக கொண்டு வந்தாங்க, பட் இந்த மாதிரி கேரக்டராகவும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் வரக்கூடிய அப்டேட்ல நம்மளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வரப்போது கன்ஃபார்மாக சின்சான்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ மைக்கேல் கேரக்டர் ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் கேரக்டர் நான் ஃபஸ்ட்டு அந்த இது விட்ட உடனே எங்களுக்கு லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிங்கை நாங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்துட்டேன். பட் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு யூடியூப்ல கொடுக்கலாம்னு போய் பார்த்தா அதை லிங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ அஃபிஷியலாகவே நம்மளுக்கு பிளகின் கேமில் ரிலீஸ் பண்ணும்போது நான் மைக்கேல் கேரக்டரை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் நிறைய அப்டேட்ஸாக அஃபிஷியலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்முடைய இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் எந்தெந்த டேட்டுக்கு என்னென்ன அப்டேட் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேரக்டர்லாம் கொண்டு வராங்க, அண்ட் நம்மளுக்கு மல்டிபிளேயர்ஸ் முக்கியமாக எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே தெளிவாக பார்த்துக்கோங்க. யூஜி நம்ம முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த இந்த எதிர்கால உங்களுக்கு மனமான நன்றி. சொன்னது முடிச்சுக்கிற உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்தலாம்ப்பா. சொல்லி கொடுத்தோம் அப்படியே. ஸோ பாய் யுஎஃப்ஜி, நாளைக்கு சந்திக்கலாம்.